ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி, ஃபிங்கர் சிப்ஸ் தான் பண்ண போறோம். இது வந்து ஒரு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடற மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ரெசிபி தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்கும். இதை வந்து தண்ணிக்குள்ள போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து லைட்டா காய வைக்க போறோம். உருளைக்கிழங்க காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்ப இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுல உள்ள தண்ணி எல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். எண்ணெயில வந்து தெரிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இதை வந்து காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேல உள்ள அந்த ஈரப்பதம் மட்டும் போகணும். ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி காய வச்சா போதும். மிக்ஸி ஜார்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு பொடி, கரம் மசாலா, ஜீரகத்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்ட காரம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நமக்கு வந்து மசாலா வந்து அங்கங்க தனித்தனியா தெரியாது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்றோம். எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பவுடரா நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து கொஞ்சமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான பொடியை மட்டும் சேர்த்துக்கோங்க. மிச்சத்தை வந்து வச்சுட்டீங்கன்னா இன்னும் நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம சேர்க்கும் போது நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ரெடி மிக்ஸை சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை வந்து நீங்கள் 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, நம்ம வந்து மிக்ஸ் பண்ண உடனே இந்த உருளைக்கிழங்குல எல்லாமே அப்படியே செட் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா வந்து மசாலா எல்லாம் வந்து செட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உடனே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நான் இந்த மசாலா வந்து ரெடி பண்ணும் போதே எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சிட்டேன். ஆயில் சூடாயிருச்சு, இப்ப பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு சேர்க்கறதுனாலதான் அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா செட் ஆயிருக்கும். கடையில வாங்குற சிப்ஸ் கூட இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. வீட்டுல செய்யக்கூடிய இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, நம்ம வெளியில வாங்கக்கூடிய அந்த சிப்ஸ் மாதிரியே தனித்தனியா இருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எதுக்காகனா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா வருங்க. பாருங்க, ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.